உண்மையில் இந்த மே மாத இறுதி சம்பளத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா? 1700 ரூபா வழங்காத பட்சத்தில் உடனடியாக அரசாங்கத்தால் அந்த கவர்மெண்ட் கெசட்டை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு அடுத்த கட்ட நடவடிக்கை கவர்மெண்ட் ஸ்ட்ராங் எடுக்க முடியும். நம்முடைய இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் விடயத்திலும் மாத்திரம் ஏன் ஓரவஞ்சனை காட்டுவது போல் செயல்படுகின்றார்கள்? பொதுவாக வந்து சம்பளம் வழங்குறது வந்து ஒரு 3வது மனுஷனான கம்பெனி, அவங்க அரசாங்கத்தோட இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. அவங்க வந்து இப்போ ஒரு தனி மனிதர் லாபத்துக்காண்டி போராடுறாங்க, நாங்கள் வந்து ஒரு தோட்ட தொழிலாளரோட வாழ்வாதாரத்துக்காண்டி போராடுறோம். அதனால் எங்களோட சக்தி அதோட ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த காலத்துலலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கம்பெனியோட பேச்சுவார்த்தை பண்ணும்போது தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து உட்காந்து கூட பேச முடியாது, ரூமுக்கு வெளியிலேருந்து ஜன்னல் வழியாக தான் பேசணும். இதெல்லாம் மாற்றி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அமைச்சு இன்றைக்கி கம்பெனி மேனேஜருக்கு நேருக்கு நேராக உட்காந்து பேசுகிற அளவுக்கு வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அந்த இதை பெற்றுக் கொடுத்துருக்கு. பிக்குமார்களின் சில எதிர்பார்க்க முடியாத கசப்பான சில நடவடிக்கைகள், இதை தீர்ப்பதற்கு எவ்வாறான நடவடிக்கைகளே? ஏற்கனவே நடந்த தவறை எப்படி சரி செய்யறதுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மற்றொரு வி நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நேர்காணலிலே நாங்கள் முக்கியமான ஒரு நபரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். அதாவது கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய செந்தில் தொண்டமான் அவர்களை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கிறேன். அதாவது இன்று ஒட்டுமொத்த இலங்கையிலும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை. 1700 ரூபாய் சம்பள உயர்வை வழங்குவதாக மே தின கூட்டத்திலே ஜனாதிபதி அறிவித்தார், நீங்களும் அறிவித்திருந்தீர்கள். அதை உறுதிப்படுத்தும் வகையில் வர்த்தமானி அறிவித்தலும் பரிந்துரை செய்து வெளியிடப்பட்டது. ஆனால் முதலாளிமார் சம்பளம் அந்த சம்பள தொகையை வழங்க முடியாது என்று கூறுகின்றார்கள். உண்மையில் இந்த மே மாத இறுதி சம்பளத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா? பொதுவாக வந்து இது ஒன்றும் முதல் சம்பள பேச்சுவார்த்தை கிடையாது. இந்த கம்பெனி வந்து முதல் தடவை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சு ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து இந்த கம்பெனிகள் வந்து எந்த சம்பளம் வரும் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. 1 ரூபா கூட்டினா கூட முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. நஷ்டத்தில் போகிறோம் நஷ்டத்தில் போகிறோம். இது வந்து அவங்களோட வலிமையான ஒரு எழுதப்பட்ட ஒரு அவங்க கம்பெனிகளோட கான்ஸ்டியூஷனில் எழுதப்பட்ட ஒரு விஷயம். 1 ரூபா கூட்டுறதா இருந்தாலும் நஷ்டத்தில் போகிறோம் நஷ்டத்தில் போகிறோம்னு சொல்லி. ஆனால் கடைசியாக வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் போராட்டத்துக்கு பிறகு வந்து அந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுத்துருக்கு. அது மாதிரி இப்போ சட்ட ரீதியாக 1700 ரூபா கெசட் பண்ணப்பட்டிருக்குது. அவங்க அது வழங்கலைன்னா அவங்க மேலே சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றுகின்ற ஒருவராக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஏனைய தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை நடத்துகின்ற பொழுது சம்பள உயர்வை கோருகின்ற பொழுது காலகாலமாக இருந்த அரசாங்கங்கள் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி மிக விரைவாக அவருடைய சம்பள உயர்வை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நடவடிக்கையினை எடுக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் விடயத்திலும் மாத்திரம் ஏன் ஓரவஞ்சனை காட்டுவது போல் செயல்படுகின்றார்கள்? பொதுவாக வந்து சம்பளம் வழங்குறது வந்து ஒரு 3வது மனுஷனான கம்பெனி, அவங்க அரசாங்கத்தோட இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. இந்த 3வது மனுஷனான தேர்ட் பார்ட்டியான இந்த கம்பெனி வந்து தொழிற்சங்கங்கள்ட்ட பேசி ஒரு நியாயமான சம்பளம் வழங்காத பட்சத்தில் தான் நாங்கள் வந்து வேஜஸ் போடும் இது லேபர் மினிஸ்ட்ரியும் போகிறோம். பொதுவான நாளில் 2 பார்ட்டியும் வச்சு பேசணும். எனக்கு தெரிஞ்சு 2 வாட்டி வேஜஸ் போட்டு போயிருக்கோம். 2 வாட்டியும் வந்து தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைச்சிருக்குங்கிறது என்கிட்ட மாற்ற கருத்து கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்கும்போது சொன்னீங்க, இந்த மாதிரி கடந்த காலங்களில் தொழிலாளிக்கு 1000 ரூபா கேட்டாங்கன்னு சொல்லி அந்த 1000 ரூபா வேஜஸ் போர்டூடாக பெற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இப்போ 1700 ரூபா கேட்டிருக்கோம், அதுவும் வேஜஸ் போர்டூடாக பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த மாத சம்பளத்தில் அது நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்குமா? இல்லை, அதான் சொன்னேன்ல, 1700 ரூபா வழங்காத பட்சத்தில் உடனடியாக அரசாங்கத்தால் அந்த கவர்மெண்ட் கெசட்டை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு அடுத்த கட்ட நடவடிக்கை கவர்மெண்ட் ஸ்ட்ராங் எடுக்க முடியும். இல்லை, தொடர்ந்தும் இந்த முதலாளிமார் சம்பளம் விடாப்பிடியாக நாங்கள் இந்த சம்பள உயர்வை இந்த அடிப்படையில் கொடுக்க மாட்டோம். அவங்க வந்து இப்போ ஒரு தனி மனிதர் லாபத்துக்காண்டி போராடுறாங்க, நாங்கள் வந்து ஒரு தோட்ட தொழிலாளரோட வாழ்வாதாரத்துக்காண்டி போராடுறோம். அதனால் எங்களோட சக்தி அதோட ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது இந்த 1700 ரூபாய் சம்பளம் என்பது கம்பெனிகளால் கொடுக்க முடியுமா முடியாதா? உண்மையில்
கண்டிப்பாக வந்து கம்பெனியால் 1700 கொடுக்க முடியும். பொதுவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 சம்பளம் வாங்கும்போது 192 டாலர் இருந்துச்சு. அப்போ நீங்கள் 1000 கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 5 டாலர் கொஞ்சம் சென்ஸ் வரும். இன்றைக்கி அதே 5 டாலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 300 கணக்கு பார்த்தீங்கன்னா 1500 அங்கேயே வந்துடுச்சு. சம்பளம் உயர்வுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கூடுது. ஸோ இந்த 200 வந்து சம்பளம் உயர்வு கூடுறது வந்து ஒரு ரீசனபிள் இன்க்ரீஸ் தான். அது ஒன்றும் நம்ம வந்து ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, கூடன்னு சொல்ல முடியாது. நான் கன்வர்ஷன் பண்ணும்போது இப்போ இந்த தேலை தூளில் இந்த தேலை எல்லாமே அவங்க வந்து கேண்டிலையும் கழுத்துலையும் விற்கலை, எல்லாமே வெளிநாட்டுக்கு போகுது. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடுதுன்னு சொல்கிறாங்க. நான் அதை மறக்கவே இல்லை. கரண்ட் பில் கூடுது, இப்போ லாஜிஸ்டிக்ஸ் கூடுது, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் லேபரும் உங்களுக்கு வருது. இது மூணு கூடினா தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடுது. இது மூணு கூடுறதுக்கு தான் ஈக்குவல் அவங்களோட டாலர் ரேட்டும் கூடுது. ஸோ அப்போ தொழிலாளருக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தை இந்த கம்பெனிகள் வந்து தனி நபரோட வளர்ச்சிக்காண்டி சேமிக்கிறாங்க. அது வந்து கண்டிப்பாக அது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அது எதிர்க்கும். அது மட்டும் இல்லாமல் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பள உயர்வை கண்டிப்பாக பெற்றுத்தரது தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னின்று செயல். அதாவது சில தரப்பினர்கள் கூறுகின்றார்கள், இவ்வாறான ஒரு சம்பள உயர்வை அவர்களால் வழங்க முடியாவிட்டால் தோட்டங்களை விட்டு அவர்கள் தோட்டங்களை கையெழுத்து விட்டு வெளியேறலாம். சரி, அவங்க வெளியேறிட்டாங்கன்னா அந்த காணிகளை வந்து நாங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு பிரித்து 2 ஏக்கர் 3 ஏக்கர்னு படி கொடுத்துரும். அப்படியான ஒரு திட்டத்தை நீங்கள் வைத்திருக்க? கண்டிப்பாக, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதாவது பெருந்தோட்ட தொழிலாளர்களை சிறு தோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவது. அப்படி ஒரு நடவடிக்கை வருமாக இருந்தால் மலைய மக்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அதை எடுக்கிறவங்க முறையாக அந்த பயிர் தேயிலை பயிர் வளர்ச்சியில் ஈடுபட்டு தேயிலை இலைகளை பறித்து அதை முறையாக வந்து ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சு அதை முறையாக தேயிலை தூள் இண்டஸ்ட்ரி முன்னெடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து மலைய மக்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தது இந்த பெருந்தோட்டங்களை பொறுத்தவரையில் அங்கு தனி வீட்டு திட்டம் கடந்த காலங்களில் ஆரம்பிக்கப்பட்டு அது அந்த நடைமுறை சென்றுகின்றது. இந்த தனி வீட்டு திட்டத்தின் போது கட்சி அடிப்படையில் அவர்களுக்கு வழங்குவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அதனுடைய உண்மைத்தன்மை எப்படி? குற்றச்சாட்டு மனிதர்கள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு பெருந்தோட்டத்தில் வந்து ஒரு வீடுகள் கட்டி கிளம்பும்போது மலையத்தில் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் மெஜாரிட்டி, எல்லா தோட்டத்துலேயும் ட்ரேட் யூனியனில் இருக்குது மெஜாரிட்டி. அப்படின்னு இருக்கும்போது ஒரு அபிவிருத்தி வேலை திட்டம் போனாலும் எது போனாலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட அங்கத்தவர்களுக்கு வந்து மெஜாரிட்டியான வாய்ப்புகள் அதில் அந்த பெனிஃபிஷியர் கிடைக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காண்டி வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பார்த்து கொடுக்குதுன்னு சொல்லி சொல்கிறதுலாம் அதெல்லாம் குற்றச்சாட்டு. உதாரணத்துக்கு இப்போ யார் மெஜாரிட்டி இருக்கிறாங்களோ வர்ற போஷனில் அவங்களுக்கு மெஜாரிட்டி எஸ்டேட்டில் கிடைக்கும். அது யார் அமைச்சரில் இருந்தாலும் அப்படி தான் நடக்கும். ஸோ அதுலேயும் வந்து இப்போ நாங்கள் ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம், அதுக்காண்டி அந்த கட்சியில் இருக்க யாருக்குமே பெனிஃபிட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒரு தோட்டத்தில் போகும்போது இருக்கிறவங்களை பார்த்துட்டு முடிவு பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. தோட்ட நிர்வாகம் தான் அதை கொடுக்கறது. அதாவது தற்போது பெருந்தோட்டங்களில் தொழில் செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை பாரிய அளவு வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. இப்போது எவ்வளவு தொழிலாளர்கள் பெருந்தோட்டங்களில் தொழில் புரிகின்றார்கள்? அதாவது டைரக்ட் அண்ட் இன்டைரக்டர்னு பார்த்தா ஒரு 300,000 மேலே தொழிலாளர் இருப்பாங்க. அதாவது டீ ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, தேயிலை தூள் பறிக்கிறவங்க, அதை லாரியில் எடுத்து கொழும்பு கொண்டு போகிறவங்க, அது மாதிரி நிறைய ஃபேக்ட்ரி ரிப்பேர் பண்ணுறவங்க, எலக்ட்ரீஷியன், இதெல்லாம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்னு பார்த்தா 300,000 மேலே தொழிலாளர் இந்த தொழிலை நம்பி இருக்கிறாங்க. நேரடியாக பெருந்தோட்டங்களில் எவ்வளவு? நேரடியாக வந்து பெருந்தோட்டங்கள் வந்து அது வந்து எக்ஸாக்டாக வந்து சொல்கிறதுனால 100,000 மேலே தான் இருக்கணும். என்ன காரணம்னா நிறைய பேர் பதிவு பண்ணிட்டு குழும்பில் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அந்த ரெக்கார்டில் வந்து ஒருவேளை அதிகமான கவுண்ட் இருக்கலாம், பட் ஃபீல்டில் போய் பார்த்தா கம்மியாக இருக்கலாம். சில பேர் வந்து லீவ் போட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரெக்கார்டில் பார்த்தா ஒர்க்கர்ஸுங்கிற கணக்கில் காமிக்கும். அதாவது மலையகத்தை மையப்படுத்தி தனியான பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கடந்த காலங்களில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அதனை முன்னெடுப்பதற்கு ஏதாவது நகர்வுகள்? எங்களோட மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமன் ஐயா காலத்திலேருந்தே நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கோம். மலையத்தில் ஒரு தனி பல்கலைக்கழகம் உருவாக்கணும். அதுக்கப்புறம் கௌரவ ஆறுமுக தொண்டமன் ஐயா அவர்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து அதை வந்து இதில் கொண்டாந்துருந்தார்.
மேனிஃபெஸ்டோவில் வந்து மாநிலத்தில் கண்டிப்பாக ஒரு பல்கலைக்கழகம் வேணும்னு சொல்லி. அது சம்மந்தமான வேலை திட்டங்கள் நான் அந்த நாட்டில் முன்னெடுத்துட்டோமோ உங்களுக்கு தான் தெரியும், மிகப்பெரிய ஒரு கோவிடும் பொருளாதார வீழ்ச்சியும் வந்தனால அரசாங்கத்தால் வந்து வாக்குறுதி கொடுக்கப்பட்ட அந்த விடயங்கள் வந்து முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. பட் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த காரணங்களை எங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லை. கண்டிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மலையத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டாடும். கிழக்கு மாநிலத்தில் பல்வேறு சிக்கல்கள் காணப்படுகின்றன, குறிப்பாக கடந்த காலங்களில் இந்த காணி அபகரிப்பு, அதை தாண்டி பெக்குமார்களின் கசப்பான சில நடவடிக்கைகள், இப்படி நிலைமை அங்கு காணப்படுகிறது. இது இதை தீர்ப்பதற்கு எவ்வாறான நடவடிக்கைகள்? பொதுவாக வந்து இந்த காணி அபகரிப்புங்கிறது வந்து கூடுதலாக அவங்க கம்ப்ளைண்ட் வைக்கிறது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மேலே தான். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து நாங்கள் விவசாயம் செஞ்சுட்டு இருந்த நிலத்தையெல்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி. ஸோ இது கடந்த காலங்களில் வந்து இருக்கிற ஆளுநர் வந்து இதை சரியாக கையாண்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த காலப்பகுதியில் அவங்க அதை என்ன எண்ணங்களில் அதை அவங்க அதை இன்டர்வியூ பண்ணலன்னு தெரியல. பட் நான் பொறுப்பெடுத்ததுலேருந்தே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் யார் பண்ணுறதா இருந்தாலும் கவர்மெண்ட்டோட கிளியரன்ஸ் இல்லாமல் பண்ண விடுறது கிடையாது. ஒன்று, ரெண்டாவது வழிபாடு ஸ்தலங்கள் வந்து அந்தந்த மதங்களை பின்பற்ற இடங்களை கட்டுறதில் நான் எந்த அப்ஜெக்ஷனும் பண்ணுறதில்ல. மாற்றி மதங்கள் இருக்கிற இடத்துல வலுக்கட்டாயமாக போயிட்டு மதஸ்தலங்கள் கட்டுறது வந்து அது ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஆர்டர்ஸ் அலோட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி அது தேவையான சட்ட நடவடிக்கை எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ அதனால் இது ஓரளவு கண்ட்ரோல் ஆகிருக்குது. இப்போ நான் வந்த பிறகு வந்து ஏற்கனவே நடந்த தவறை எப்படி சரி செய்கிறதுங்கிறத பார்த்துட்ருக்குறோம். அதாவது நாட்டில் அடுத்து பிரதான இரண்டு தேர்தல்கள் நடக்க இருக்கின்றன, ஒன்று ஜனாதிபதி தேர்தல், அடுத்தது பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தல் ஒன்று வந்தால் நீங்கள் அந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவீர்களா? கண்டிப்பாக. உங்களுடைய மதுரை மாவட்டத்தில் எந்த கட்சியினுடன் போட்டியிடுவீர்கள்? இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். கடந்த காலங்களில் நீங்கள் கூட்டி நின்றிருந்த அந்த கட்சியோடு கூட்டிணைந்து போட்டியிட்டீர்கள். அலையன்சஸ் வந்து அந்த தேர்தல் அறிவித்த பிறகுதான் யார் யார் எங்களோட கோரிக்கை, மலைய மக்களுக்கு நாங்கள் பல கோரிக்கைகள் வைப்போம், எங்களோட கோரிக்கைகள் ஏற்று அவங்க வந்து செய்வாங்கங்கிற ஒரு 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 நம்பிக்கை எங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை விட்டுதோ அவங்களோட சேர்ந்து போட்டியிடுவோம். அதாவது எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஜனாதிபதி தேர்தல். அந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் யாரை ஆதரிப்பீர்கள்? பொதுவாக ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட தேசிய சபை கூடப்பட்டு அந்த தேசிய சபையில் தான் வந்து முடிவு பண்ணுவோம் யாருக்கு வந்து வலிமையாக ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவிக்கிறது. ஆனால் தற்போது இன்றைக்கி நாடு இருக்கிற நிலைமையில் என்னோட கருத்துன்னு பார்க்க போனால் நீங்கள் எடுத்துக்குவீங்க, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டை பொறுப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி டாலர் வந்து 380 ரூபா அது வரைக்கும் போயிருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து 296 ரூபாய்க்கு டாலர் வந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட் வந்து டாலர் ரேட்டில் குறைஞ்சிருக்குது. எங்கே போனாலும் மருந்து கிடையாது எந்த ஹாஸ்பிட்டலையும். நான் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொண்டாந்து மருந்து கொடுத்தோம் தமிழ்நாடு மக்கள் சார்பாக. இன்றைக்கி எல்லா ஹாஸ்பிட்டலையும் மருந்து இருக்குது. அடுத்து கடைக்கு போனால் பால் பவுடர் கிடையாது, அரிசி கிடையாது, அது கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொண்டாந்து கொடுத்தோம். ஸோ இன்றைக்கி அதெல்லாம் இருக்குது. ஸோ பெட்ரோல் போட போனால் 4 நாள் வெயிட் பண்ணும், ஆம்புலன்ஸு கூட பெட்ரோல் டீசல் கிடையாது. இன்றைக்கி அதெல்லாம் மாற்றி அமைச்சு எந்த இடத்துலையும் க்யூ கிடையாது, எதுவுமே இல்லைன்னா அது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கத்துக்கு தான் அந்த க்ரெடிட் போகணும், மற்றவங்களோட அவருக்கு தான் அந்த க்ரெடிட் போயே ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட 50% நம்மளோட பிரச்சனையை வந்து 0%லேருந்து 50% வந்து கடந்துட்டோம், மீதி 50% இருக்குது. இப்போ பொதுவாக வந்து உலக ரீதியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இலங்கையோடு சேர்ந்து கிராஷான பல நாடுகளில் யாருமே ஒன்றும் வெளியில் வரல, இலங்கையை வெளியே வந்துருச்சு. ஆனால் இன்னொரு 50% நம்ம கிராஸ் பண்ணோம்னா பழைய மாதிரி டாலர் ரேட்லாம் குறைஞ்சி இன்னும் குறைஞ்சிருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 2019 முன்னாடி எப்படி வந்து விலைவாசி வந்து ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சோ அதுக்கு கொண்டுலாம். அதுக்கு இந்த ஜனாதிபதி அவர்கள் கால அவசாவம் கொடுக்கணும். கால அவசாவம் கொடுத்தா தானே அந்த வேலையை செய்ய முடியும். ஒரே மேஜிக் கிடையாது, ஒரே நாள் ராத்திரியில் செய்கிறதுக்கு. இப்போ வந்து ரொம்ப கடுமையாக இந்த வேலை திட்டங்களை அவர் முன்னெடுத்திருக்கிறாரு. இவரே தொடரும் பட்சத்தில் விரைவாக இந்த நாட்டை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தோடு இந்த நேர்காணலை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இதுவரை நேரமும் தனது பெருமதியான நேரத்தை எம்மோடு பகிர்ந்து கொண்ட கிழக்கு மாகாண ஆளுநர், இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். நன்றி.